கடந்த வாரம் இந்தியாவோட ஓன் சேஃப்டி ரேட்டிங்கான பாரத் என்கேப் ரேட்டிங்க இந்தியாவோட ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் தொடங்கி வச்சாரு. இந்திய மக்களிடையே சேஃப்டியை பத்தின அவேர்னஸ் அதிகமா இருக்கிற இந்த சமயத்துல சமீபத்தில் நடந்த ஒரு சர்வேல கிட்டத்தட்ட 70% அதிகமான பேர் சேஃப்டி ரேட்டிங் அவங்களுடைய கார் பையிங் ப்ராசஸ்ல முக்கியமான அம்சமா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படிங்கிற வார்த்தை குளோபல் என்கேப் 2013 சேஃபர் கார்ஸ் ஃபார் இந்தியா அப்படிங்கிற கேம்பெயினை தொடங்கிய போதுதான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். சேஃபர் கார் ஃபார் இந்தியா அப்படிங்கிற கேம்பெயினை ஆரம்பிச்ச போதுதான் தொடங்கியது. அப்போ வரைக்கும் ஃபீச்சர்ஸ் மைலேஜ் மட்டுமே பார்த்துட்டு இருந்த நமக்கு பாப்புலர் கார்ஸோட சேஃப்டி ரேட்டிங் ரொம்பவே சர்ப்ரைசிங்காகவும் இந்தியன் மார்க்கெட்டோட ரியாலிட்டியை காமிக்கிற வகையிலும் இருந்தது. இன்ஃபேக்ட் நாம நல்ல பில்ட் குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு நினைச்ச கார் கூட 0 star ரேட்டிங் வாங்கியிருந்தது அந்த சமயத்துல. இந்த 10 ஆண்டுகள்ல குளோபல் என்கேப் கிட்டத்தட்ட 50 அதிகமான வெஹிக்கிள கிராஷ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பாரத் என்கேப் சேஃப்டி ரேட்டிங் குளோபல் என்கேப் பேஸ் பண்ணதுதான் அப்படின்னாலும் இந்தியாவிலே நடக்கிறதுனால குளோபல் என்கேப் இதுக்கப்புறம் இந்தியன் கார்ஸ் டெஸ்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது இந்தியன் கார்ஸோட சேஃப்டி ரேட்டிங்ல முக்கியமான மொமெண்ட் ஆகும். பாரத் என்கேப்புக்கு ரைவல்ரி மாதிரி இல்லாம கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா எக்ஸிஸ்டிங் குளோபல் என்கேப் பண்ணிட்டு இருக்கிற டெஸ்ட் தவிர ஃபியூச்சர்ல எந்த காரையும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்தியன் மார்க்கெட்டுக்காக. சோ முழுக்க முழுக்க இந்தியாவில விற்பனையாகிற அனைத்து கார்களுக்குமே பாரத் என்கேப் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். இந்த ஒட்டுமொத்த சேஃப்டி டிஸ்கஷன்ஸ்ல முக்கியமான பாயிண்டா வருது மாருதி கார்களோட சேஃப்டி. இதுவரைக்கும் குளோபல் என்கேப் டெஸ்ட் பண்ண பல மாருதி கார்ஸ்ல பிரெஸா மற்றும் எஸ்கிராஸ் தவிர எந்த காரும் பெரிய அளவு சேஃப்டி ரேட்டிங் பெற்றது இல்ல. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த கார் 0 star தான் வாங்கியிருக்கு குளோபல் என்கேப் ரேட்டிங்ல. பட் மாருதி அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ற கார்கள்ல தங்களுடைய சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதா எல்லா பிரசன்டேஷன்ஸ்லயும் குறிப்பிட்டு வராங்க. இதற்கு முன்பு இருந்த குளோபல் என்கேப் பத்தி மாருதியிடம் கேள்வி எழுப்பிய போதெல்லாம் அவங்க குளோபல் என்கேப் மேலேயே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், கார்களோட ஸ்டார் ரேட்டிங் மட்டுமே ஒரு காரோட பில் குவாலிட்டியை நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப இந்தியாவோட பாரத் என்கேப்புக்கு மாருதி சுசுகி நிறுவனமும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. புதிதாக லான்ச் ஆயிருக்கிற பாரத் என்கேப்ல அக்டோபர் மாதத்திலிருந்து ரேட்டிங்ஸ் வரவிருக்கு. எல்லா மேனுபேக்சரர்ஸ் கிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட 30 அதிகமான கார்கள் இருக்கிறதா அவங்களுடைய லான்ச்லயே தெரிவிச்சிருந்தாங்க. மாருதி தரப்பிலிருந்து அவங்களுடைய சுசுகி பிரெஸா, கிராண்ட் விட்டாரா மற்றும் பலினோ இந்த 3 கார்களையும் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டெஸ்ட்டுக்கு அனுப்பவிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மாருதி பிரெஸா ஏற்கனவே ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல 4 star ரேட்டிங் வாங்கியிருக்கிறதுனால இந்த முறையும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிராண்ட் விட்டாராவும் டொயோடாவோட பார்ட்னர்ஷிப்ல உருவாகி இருக்கிறதுனால அந்த காரோட பில் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பட் பலினோட பில் குவாலிட்டி இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல மாருதி இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருந்தாலும் இந்தியாவோட பாரத் என்கேப் டெஸ்ட்ல இந்த கார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அனைவரும் உற்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்தியன் கார்ஸ்க்கு இப்ப ஒரே ஒரு சேஃப்டி ரேட்டிங் தான் இருக்கு, அது பாரத் என்கேப் தான் அப்படிங்கிறது தான் இன்றைய தகவல். மாருதியோட இந்த 3 கார்கள்ல எந்த கார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.